Hello. IG here. Good morning. Special detective Thiruvasagam speaking. Oh, good morning, Mr. Thiruvasagam. உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதி எல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா? நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எரும கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டியா ஓட ஓட சார்? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபுட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நான் நான் துணிச்சலை இங்க பொறுக்கிறேன். கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சல்லியா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்சுக்கு 4 கோடியும், இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னீங்க? இனிமே தான் அனுப்பணும். போதைப்பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. என்ன சார், எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடி? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டு வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார் நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்டர் வந்து என்னன்னா? சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. என்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜுகளை கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம லாயர் கிட்ட ஒப்படைக்கணும். லாயர் பரமேஸ்வரன் கிட்ட தானே சார்? அவரே தான்.
இந்தாமா கார்கி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் என் பொண்ணா நினைக்கிறேன். இந்த விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். I'm sorry. It's okay. செந்தில், எங்க இருக்க? எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். எங்கடா இருக்க? நான் இங்க இருக்கேன். படவா, எங்கடா இருக்க? டேடி, நான் இங்க இருக்கேன். ஏய் செந்தில், டேடி என்னால புடிக்க முடியாது. எங்கடா இருக்க நீ? அடே கவிதா வா. சாரி டாக். வேணும் வேணும், எல்லாம் இடிச்சிட்டீங்களா? டேய் போடா. என்னங்க நீங்க, உங்களுக்கு பிடிச்ச புடவைன்னு எவ்வளவு ஆசையா கட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுல போய் காஃபி ஊத்திட்டீங்களே. ஐ அம் சாரி டார்லிங். உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டீங்க. ஐயோ, ஒரே காஃபி நாத்தம். வாசனையா இருக்கு. சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நான் இப்ப மறுபடியும் போய் குளிக்கணும், மறுபடியும் புடவை மாத்தணும். நீ கவலையே படாத, நானே உனக்கு குளிக்க வச்சு, நானே உனக்கு புடவைய மாத்தி, உன் உடம்பு முழுக்க சென்ட் அடிச்சு. நீங்களா? அப்புறம் டேடி, புள்ள பொறுப்பா இல்லையே, இவன் கையில மில்ல ஒப்படைச்சா நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த போறான்னு உங்க செக்ரட்டரி மூலமா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க வக்கீல் காமிச்சிட்டீங்களாமே. கரெக்டா சொல்லிட்டியே. நீ திருந்துவன்னு பார்த்தேன். எப்படி டாடி திருந்த முடியும்? கஷ்டப்படுறவனா நல்லவனா இருக்க முடியும், ஆனா என்ன மாதிரி கோடி கோடியா சொத்து இருக்கிற ஒருத்தன் எப்படி டாடி தப்பு பண்ணாவ வாழ முடியும்? அதனால பத்தோட பதினொன்னா இருக்கட்டுமேன்னு இன்னொரு தப்பும் பண்ண போறேன். சொல்ற காந்தியே சொல்லியிருக்காரு, வலியால துடிக்கிற ஆட்டுக்குட்டிய பொண்ணுட சொல்லி. பாவம், வயசான காலத்துல நீங்களும். அப்பா அப்பாடி அப்பா, ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுரா அப்பா. அப்பாடி அப்பா அப்பாடி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ புடியவன. நம்ம ஆளுங்களுக்கு அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரம் போயிடலாம் வா. இருங்க நான் பார்க்கிறேன். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு, கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிராத்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு, இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது
நம்ம வாங்கினா எவன் கேப்பாங்கற தைரியம்டா உங்களுக்கு? சேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து வாங்கி இவங்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவங்களே திருடிக்கிறானுங்க, இவங்களே பாம் வைக்கிறானுங்க, இவங்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க, பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்க கைஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்அப்ல வைமேன். எஸ் சார். விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா, இப்போ புரிஞ்சுக்கிட்டிய? பட்டன் அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காத பின்ன ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன என்ன சொல்லு? ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்னது? நீ என்னடானா என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அக்கா பொண்ணுக்கு சொல்லுங்க. அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யா ஜே சர்வஸ்யே ஜே சர்வமேவதே நாப்னாதி சர்வம் ஜெயதி மகாகணபதேன் மகாகட்பூர்ணிராஞ்சனம் தரிசயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சாரம் அபச்சாரம். ஓம் விநாயகா நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா? கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி, போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வாட்டு. உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுந்த. அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா? அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்தும் சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு மறக்கல. அம்மா, சாரிமா. என்னடி சாரி? தானி மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டம்மா. ஐயோ, உன்ன பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தானே இவ்வளவு நாளா முடிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டு நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும்டா. அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமி நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலண்ணா, சாமி கோச்சுப்பாரா? கோச்சுப்பாரா? பயங்கரமா கோச்சுக்கார். நான் வரேன்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க வீடுங்க? ஏன் வைக்கப்படுற? அச்சோ, யாராச்சும் பாத்திர போறாங்க. என்னது? நல்ல கேசா புடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சேன். கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு. அது அப்புறம் விட்டாலும் ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகவே ஆயிப்போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன், இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன், டெல் மீ. இங்கதான் சார்.